ஆண்களுக்கு ஆண் உறுப்போட முன்தோல் அறுவை சிகிச்சை எதுக்காக பண்ணுறோம் அப்படின்னா, ஃபைமோசிஸுங்கிற கண்டிஷனுக்காக சர்க்கம்சிஷனுங்கிற சர்ஜரி பண்ணுவோம். இந்த சர்ஜரி நிறைய பேர் வந்து ரொம்ப வரிசமாக இருப்பாங்க. என்ன ரீசன் அப்படின்னா, இதை எப்படி பண்ணிக்கிறது, எப்படி நம்ம அதுலேருந்து ரிக்கவர் ஆகும், இதை வந்து நார்மலாக இதுக்கு நிறைய டவுட்ஸ் இருக்குது, எங்கேயுமே போய் நம்ம இதை பற்றி ஃப்ரீயாக கேட்க முடியல அப்படின்ட்டுருப்போம். நம்ம போகிற ஹாஸ்பிட்டல்லையும் நிறைய ஃபீமேல் நர்சஸ் தான் இருப்பாங்க, அவங்ககிட்டையும் நம்மளால் ஃப்ரீயாக உட்காந்து கேட்க முடியாத ஒரு சூழ்நிலை. ஸோ நம்ம டவுட்ஸ் நிறைய இருக்கும், எல்லா டவுட்ஸுமே இந்த வீடியோவில் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். பயம் இல்லாமல் இந்த சர்க்கம்சிஷன் சர்ஜரியை நம்ம மேற்கொள்ள முடியும். நான் டாக்டர் அசோக், சக்தி ஃபர்டிலிட்டி சிறு சக்கர மருத்துவமனை. எங்களுடைய சர்க்கம்சிஷன், ஃபைமோசிஸ், ஃபோர் ஸ்கின் டைட்டனிங் அப்படிங்கிற எல்லா விஷயமே எங்களுடைய பிளேலிஸ்ட்டில் போய் அதில் இருக்கிற எல்லா வீடியோஸையும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் டவுட்டுகளாக கேளுங்க, கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவோம். ஃபஸ்ட் இம்பார்ட்டன்ட், சர்க்கம்சிஷன் முடிஞ்சோன்னே என்ன டயட் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறதான். டயட்டுக்கும் சர்க்கம்சிஷனுக்கும் சம்மந்தமே கிடையாதுங்க. எது வேணாலும் என்ன வேணாலும் சாப்பிட்டுக்கலாம். சர்க்கம்சிஷன் சர்ஜரி முடிஞ்சோடனே யூஸ்வலாக ஃபஸ்ட்டு 1 or 2 hours வந்து ஏதாவது லிக்விட் டயட் எடுத்துக்கலாம். சில பேத்துக்கு வாமிட்டிங் இருக்கலாம், அதை மட்டும் அவாய்ட் பண்ணிக்கிறதுக்கு ஒரு லிக்விட் டயட், அதுக்கப்புறம் சாப்பிட்டு நார்மலாக ஆகிடலாம். செகண்ட் இம்பார்ட்டன்ட் திங், பெயின் எப்போ சரியாகும். பெயினில் 3 types of pain இருக்குங்க. ஒன்று வந்து 2 to 3 hours இருக்கிற பெயின், ரெண்டாவது 2 to 3 days இருக்கிற பெயின், மூன்றாவது 2 to 3 weeks இருக்கிற பெயின். 2 to 3 hours இருக்கிற பெயின் வந்து நம்மளுடைய அந்த பகுதியில் மரத்து போன ஊசி போட்டு அந்த எஃபெக்ட் வந்து போகிறக்கு 2 to 3 hours ஆகும். அதுக்கப்புறம் ஒரு மைல்டு பெயின் வரும். அந்த பெயின் ரொம்ப ரொம்ப ஆர்டினரி பெயின், ஒரு சராய்ப்பு காயத்தில் இருக்கிற பெயின் மாதிரி தான் இருக்கும். அது ஆன்டிபயோட்டிக் நல்ல பெயின் கில்லர் அந்த ஹாஸ்பிட்டலில் கொடுத்துருப்பாங்க, அது சாப்பிட்டாலே அந்த பெயின் கம்ப்ளீட்டாக க்யூர் ஆயிரும். 2 to 3 days இருக்கிற பெயின் அடுத்தது. இது என்னென்னா வந்து நார்மலாகவே ஒரு அடிபட்டாலே ஒரு வலி லேசாக இருந்துகிட்ருக்கும் அந்த மாதிரி பெயின் தான். இது நார்மலாக அந்த காயம் ஆறுறதுக்கு உண்டான பெயின் தான் அது வந்து அந்த நாட்களுக்கு இருக்கும். இதுவும் பெயின் கில்லர் மூலியமாக அதை கம்ப்ளீட்டாக க்யூர் பண்ணிட முடியும். 3rd type of pain வந்து அந்த மொட்டுப்பகுதி வந்து ஃபஸ்ட் டைம் எக்ஸ்போஸ் ஆகிறதுனால அந்த இடத்துல வந்து ஏதோ ஒரு காற்று பட்டாலோ, ஒரு அண்டர் கார்மெண்ட்ஸ் பட்டாலோ, லுங்கி பட்டாலோ, அந்த மாதிரி ஒரு சென்சேஷன் அதிகமாக இருக்கிறதுனால ஒரு வர பெயின் தான். இது வந்து எப்படி போகும்னா, டீசென்சிடைசேஷன் ஆனால் மட்டும்தான் அங்கேருந்து போகும். அதுக்கு ரெகுலராகவே நம்ம கூச்சப்பட்டுக்கிட்டு அந்த தோலை வந்து ஓப்பனாக இல்லாமல் அண்டர் கார்மெண்ட்ஸ் போடுறது, டைட் பேண்ட்ஸ் போடுறது, இந்த மாதிரிலாம் போட்டு வந்தோம்னா சீக்கிரமாக அது டீசென்சிடைசேஷன் ஆகி நார்மல் சென்சேஷனுக்கு அந்த ஸ்கின் வந்து வந்துடும். ஸோ 3rd problem, ஸ்வெல்லிங். இதில் என்ன ஆகும் அப்படின்னா வந்து அந்த ஸ்வெல்லிங் வந்து எதனால் ஏற்படுது அப்படின்னா, ஒன்று வந்து அங்கே இருக்கிற லோக்கல் அனஸ்தீஷியா, அந்த மரத்து போகிற உண்டான இன்ஜெக்ஷன்ஸ் போகிறதுனால அந்த ஸ்வெல்லிங் வரும். இது எப்போவுமே வந்து 2-3 days அது ஃபுல்லாகவே அப்சர்வ் ஆகிடும். 2rd type of swelling ஏன் வரலாம் அப்படின்னா வந்து நார்மலாகவே எந்த இடத்துல அடிபட்டாலுமே அந்த இடத்துல சுற்றி ஒரு மைல்டு வீக்கங்கள் இருக்கும், அந்த வீக்கம் வந்து ஒரு 4-5 days இருக்கும், அதுக்கப்புறம் காணாமல் போயிடும். இது இந்த மாதிரி 2 ஸ்வெல்லிங் இல்லாமல் நம்மளுக்கு வேறு இன்னும் அப்நார்மலாக ஸ்வெல்லிங் இருக்கு, ஒரு இடத்துல மட்டும் வீங்கின மாதிரி இருக்குது, அந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா ஏதாவது ப்ளீடிங்னால இருக்கலாம். அது கண்டிப்பாக டாக்டரை பார்த்து ரெடி பண்ணிக்க வேண்டிய விஷயம். 4th முக்கியமான டவுட் வந்து நம்மளுடைய ட்ராவல். நம்ம யூஸ்வலாக சர்க்கம்சிஷன் பண்ணிக்க வர்றவங்க வந்து தனியாக தான் வருவாங்க, கூச்சத்தினால எல்லாருமே பைக் ட்ராவல் பண்ணி தான் வருவாங்க. ஆட்டோமேட்டிக்காக இந்த சர்ஜரி முடிச்சுட்டு தாராளமாக பைக் ட்ராவல் பண்ணி மறுபடியும் உங்களோட வேலைகளுக்கு போயிடலாம். என்ன ரீசன் அப்படின்னா, இது வந்து லோக்கல் அனஸ்தீஷியல் தான் பண்ணுறோம், ப்ளஸ் ட்ராவல் பண்ணுறதுக்கும் இந்த சர்ஜரிக்கும் சுத்தமாக சம்மந்தமே கிடையாது. இன்கேஸ் ட்ராவல் பண்ணும்போது ஏதாவது ப்ளீடிங் ஆகுதா, இந்த மாதிரி லாங் டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணுறவங்க கண்டிப்பாக ஒரு 1 or 2 hours எங்கேயாவது ஒரு இடத்துல பிரேக் எடுத்து ஏதாவது ப்ளீடிங் ஆகுதா, சூச்சர்ஸ் ஏதாவது பிரிஞ்சிருக்கா, ட்ரெஸ்ஸிங்ஸ் ஏதாவது பிரிஞ்சிருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கிறது மிக முக்கியம். 5th முக்கியமான டவுட், யூரினேஷன். டாக்டர் எனக்கு யூரின் வருது, என்ன பண்ணுறது? யூரின் வந்தால் கண்டிப்பாக போய் தான் ஆகணும், அதில் எந்த விதமான கட்டுப்பாடும் வைக்க முடியாது. இதில் வந்து மெயினாக அந்த ட்ரெஸ்ஸிங் போட்டிருப்பாங்க, அந்த ட்ரெஸ்ஸிங் கம்பல்சரி யூரினேஷன் போகும்போது அந்த யூரின் வந்து பட்டு ஃபுல்லாக ட்ரெஸ்ஸிங் நினைஞ்சிடும். ஸோ யூஸ்வலாக நம்ம எல்லாருக்குமே தெரியும், யூரின் வந்து சுத்தமாகவே நான் இன்ஃபெக்ஷியஸ் ஃப்ளூயிட் தான், அதனால் அந்த ட்ரெஸ்ஸிங் நினைஞ்சாலும் அது எந்த விதமான இன்ஃபெக்ஷன் ஆக போகிறதில்ல. நெக்ஸ்ட் டே வந்து ட்ரெஸ்ஸிங் கழட்டி போடும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த யூரின் அதில் போயிடும். அதனால் யூரினேஷன் வந்துச்சுன்னா அடைக்க வைக்கவே வேண்டியதில்லை, உடனடியாக யூரின் போகிறது நல்லது. 6th முக்கியமான டவுட் வந்து ப்ளீடிங். ப்ளீடிங் வந்து இந்த சர்க்கம்சிஷன் சர்ஜரியில் எப்போவுமே பிளட் லாஸுங்கிறதே இருக்காதுங்க. இன்கேஸ் அந்த மாதிரி பிளட் லாஸ் இருந்தாலும் அந்த ப்ளீடிங் வந்து ஆட்டோமேட்டிக்காக 1 or 2 minutes ஸ்டாப் ஆகிடும். இதுக்கு மேலேயும் நம்ம ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கும் பொழுதோ, மறாதனாலோ இந்த மாதிரி ப்ளீடிங் ஆச்சுன்னா கண்டிப்பாக ஃபஸ்ட்டு திங் பேனிக் ஆக வேண்டாம், பயப்பட வேண்டாம். 2 ஆள்காட்டி விரலும் தம் ஃபிங்கர் ரெண்டுத்துக்கும் நடுவில் அந்த ப்ளீடிங் பாயிண்ட் அப்படியே ஒரு 5 minutes அமுத்தி வச்சுருந்தாலே 99% ஆஃப் த ப்ளீட் கம்பல்சரி ஸ்டாப் ஆயிரும். இன்கேஸ் அந்த ப்ளீடிங்கும் ஸ்டாப் ஆகலைன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து அருகாமையில் இருக்கிற டாக்டரை கண்டிப்பாக கன்சல்ட் பண்ணி ஆகணும். 7th முக்கியமானது வந்து வாக்கிங் அண்ட் ரிட்டர்ன் டு ஒர்க். நம்மளுடைய ஒர்க்கு பேட்டர்ன் வந்து எப்போவுமே இந்த சர்ஜரியில் அஃபெக்ட் ஆக போகிறதே கிடையாது, ஏன்னா இது ஒரு 5 minutes ப்ரொசீஜர் தான். கண்டிப்பாக ஈவன் ஒரு லஞ்ச் பிரேக்லேயும் கூட இந்த சர்ஜரி பண்ணிவிட்டு நீங்கள் மறுபடியும் போய் உங்களுடைய ஒர்க்குக்கு உட்காரலாம். ஏன்னா பெயின் கில்லர் கண்டிப்பாக கொடுத்துருப்பாங்க, நல்ல ட்ரெஸ்ஸிங் போட்டிருப்பாங்க, பிளட் லாஸ் இருக்கு இல்லைங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு தான் அந்த ஹாஸ்பிட்டலேருந்து உங்களை டிஸ்சார்ஜ் பண்ணியிருப்பாங்க.
ஸோ இது எல்லாமே இருக்கும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்து எவ்வளோ ஏர்லியராக உங்களுடைய ஒர்க்குக்கு ரிட்டர்ன் ஆக முடியுமோ அவ்வளோ ஏர்லியாக ரிட்டர்ன் ஆகலாம். நம்ம சைக்கலாஜிக்கல் ரீசன்ஸ்க்காக அதை வந்து மனசில் நினச்சிக்கிட்டு நம்ம 5 days ரெஸ்ட் எடுக்கணும், 10 days ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு நம்மளே அதை யூகிச்சுக்கிட்டு நடந்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. பட் இது வந்து எல்லாருடைய பர்சனல் ப்ரிஃபரன்ஸை பொறுத்து ஒவ்வொருத்தருக்கும் வேரி ஆகும். 8வது முக்கியமானது வந்து வூண்டு கேர். அந்த காயத்தை நான் எப்படி பாதுகாத்துக்கிறது அப்படின்னா, ஃபஸ்ட் இம்பார்ட்டன்ட், அந்த ட்ரெஸ்ஸிங் வந்து நெக்ஸ்ட் டே மார்னிங் எடுத்து போட்ட உடனே மைல்டு ஜென்டிலான ஒரு பேபி சோப் வச்சு குளிக்கிறது நல்லது. சோப்பை டைரெக்டாக அப்ளை பண்ணாமல் கையில் வந்து நுர மாதிரி செஞ்சுட்டு அதை வந்து ப்ராப்பராக அப்ளை பண்ணி ஒரு வார்ம் வாட்டரில் குளிச்சிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே சமயம் ஒரு ஓப்பன் சர்ஜரியோ லேசர்லையோ ஸ்டேப்லர்லையோ எதில் பண்ணியிருந்தாலும் வூண்டு கேர் சிமிலராக தான் இருக்கும். அந்த வூண்டு மேலே வந்து ஆன்டிபயோட்டிக் ஆயின்மெண்ட் வந்து சுற்றியும் வச்சு விட்டுறது நல்லது. செகண்ட் டே வந்து வூண்ட் இன்ஸ்பெக்ஷன் நீங்களே பண்ணிக்கிறது நல்லது. இப்போ ஏதாவது ப்ளீடிங் வருதா, ஏதோ ஒரு இடத்துல வீக்கங்கள் இருக்குதா, இல்லை ஒரு தையல்கள் எல்லாமே இல்லை ஸ்டேப்லஸ் எல்லாமே சர்க்குலராக நல்லா அப்ளை ஆகிருக்கா, ஏதாவது இடத்துல வந்து நீர் மாதிரி கசிதா, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நீங்களே எக்ஸாமின் பண்ணி பார்த்துக்கிறது நல்லது. இன்கேஸ் ஏதாவது டவுட் இருந்தாலும் கண்டிப்பாக ஃபோன் மூலமாக உங்கள் டாக்டர்கிட்ட பேசலாம், இல்லைனாலும் டைரெக்டாக ஒரு கன்சல்டேஷன் போய்க்கிறது மிக மிக அவசியம். அதே மாதிரி வூண்டு கேரில் வந்து ரொம்ப முக்கியமானது ஆன்டிபயோட்டிக்ஸ். இந்த காயம் வந்து நல்லா ஆரோக்கியமாக ஆடுறதுக்கு கண்டிப்பாக எல்லா ஹாஸ்பிட்டலையுமே ஆன்டிபயோட்டிக்ஸ் அண்ட் பெயின் கில்லர்ஸ் கண்டிப்பாக கொடுத்துருப்பாங்க. அதை ப்ராப்பராக எடுத்துக்கிறது மிக மிக அவசியம். 9வது முக்கியமான விஷயம், என்னுடைய தையல் எப்போ ஒழுகும், தையல் எடுக்கும்போது வலிக்குமா, இதெல்லாமே 99% எல்லா ஹாஸ்பிட்டலையுமே வந்து அப்சார்பல் சூச்சர் தான் வந்து சர்க்கம்சிஷனுக்கு யூஸ் பண்ணுவாங்க. அந்த அப்சார்பல் சூச்சர்ஸும் வந்து ஆட்டோமேட்டிக்காக சில சூச்சர்ஸ் 5 days ஒழுகும், சிலது 10 days ஒழுகும், சிலது 20 days ஒழுகும். எத்தனை நாள் ஆனாலும் அதுக்காக வெயிட் பண்ணுறது மிக நல்லது. ரொம்ப முடியல, ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்னா காயம் ஆறுனக்கப்புறம் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அந்த ஹாஸ்பிட்டலில் போய் அந்த சூச்சர்ஸ் ரிமூவ் பண்ணிக்கிறது நல்லது. பட் திரும்பவும் சொல்கிறேன், 99% அந்த சூச்சர்ஸ் ரிமூவ் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. இதே மாதிரி லேசரில் பண்ணால் கண்டிப்பாக சூச்சர்ஸ் உண்டான நெசசிட்டி கிடையாது. ஸ்டேப்லர்ஸில் 2 விஷயங்கள் இருக்கும், ஒன்று வந்து சிலிக்கான் ரிங்குன்னு சொல்லி அந்த இடத்துல அப்ளை ஆகிருக்கும், அதே சமயம் அதில் வந்து ஸ்டேப்லர்ஸும் சிலிக்கான் ரிங் மேலேயே அப்ளை ஆகிருக்கும். இது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கே தெரியாமல் நீ இந்த காயம் ஆற ஆற ஒரு நாள் குளிக்கும்போது அது காணாமல் போயிடும். இன்கேஸ் ஒரு 15-20 நாள் கழிச்சு இந்த ஸ்டேப்லர் பின்ஸோ இல்லைன்னா அதனுடைய சிலிக்கான் ரிங்கோ உழுகலை அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய டாக்டரை அப்ரோச் பண்ணுறது மிக மிக முக்கியம். 10வது முக்கியமான விஷயம் வந்து நம்மளுடைய செக்ஷுவல் லைஃப்பில் எப்போ ரிட்டர்ன் ஆகலாம் அப்படிங்கிறதா. யூஸ்வலாக சர்க்கம்சிஷன் நடந்தோடனே எரெக்ஷன் அவாய்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். என்ன ரீசன்னா, எரெக்ஷன் ஆகும்போது அந்த ஸ்டேப்லர் லைன் ஆகட்டும் சூச்சர் ஆகட்டும் பிரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, ப்ளீடிங் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் மினிமம் 10-15 days வந்து காண்டாக்டில் இல்லாமல் இருக்கிறது மிக முக்கியம். 15 days கழிஞ்சு உங்களுடைய டாக்டர் வந்து கன்சல்ட் பண்ணிவிட்டு வூண்டு வந்து நல்லா ஹீல் ஆயிடுச்சுங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் காண்டாக்டில் இருக்கிறது மிக மிக முக்கியமானது. சரி, இந்த 10 விஷயங்களுமே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். இதை தவிர உங்களுக்கு வேறு எந்த டவுட் இருந்தாலும் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் க்வெஸ்சனாக கேளுங்க, கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறோம். இது இல்லாமல் ரொம்ப முக்கியமாக டேஞ்சர் சைன்ஸ் என்னங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போனா தான் இந்த மாதிரி இருந்தால் உடனே டாக்டர் பார்க்கணும் அப்படிங்கிறது தெரியும். டேஞ்சர் சைன்ஸ் நம்பர் 1, ப்ளீடிங் ஆச்சுன்னா அன்கன்ட்ரோலபிள் ப்ளீடிங் இருந்தால் கண்டிப்பாக டாக்டர் பார்க்கணும். அதே சமயம் ஸ்வெல்லிங் அப்நார்மலாக ஒரு இடத்துல மட்டும் வீக்கங்கள் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக டாக்டர் பார்க்கணும். ஏதாவது பேட் ஸ்மெல் வந்துகிட்டே இருக்குது, ஒரு சீல் மாதிரி வடியுது அப்படின்னா டாக்டர் பார்க்கணும். அதே சமயம் யூரினரி இன்ஃபெக்ஷன் மாதிரி வந்து ஃபீவர் வருது அப்படின்னாலும் டாக்டர் பார்க்கணும். அதே சமயம் யூரின் வந்து போக முடியல, ரிட்டென்ஷன் ஆயிடுது அப்படின்னாலும் டாக்டர் பார்க்கணும். இந்த 5 விஷயங்களுமே டேஞ்சர் சைன்ஸ், கண்டிப்பாக மனசில் வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக எங்களுடைய ஃபைமோசிஸ் அப்படிங்கிற பிளேலிஸ்ட்டில் போய் எல்லா வீடியோஸையும் பார்த்து இதை பற்றின நாலேஜ் டெவலப் பண்ணிக்கோங்க. ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ அன்பு வாழ்த்துக்களுடன் டாக்டர் அசோக், நன்றி, வணக்கம்.